ஹாய், நம்ம இப்போ மரவள்ளி கிழங்கு வித் மீன் குழம்பு செய்ய போகிறோம். மரவள்ளி கிழங்கை நல்லா பீல் பண்ணி ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கோங்க. துண்டு துண்டாக போட்டு வேக வச்சுக்கோங்க. உட்கானவுனா தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மரவள்ளி கிழங்கை தாளிக்கிறதுக்காக ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை, கடுகு எடுத்து வைக்கோங்க. பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு, காரத்துக்கேற்ப. ஆக்சுவலாக இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாக. வேக வச்ச மரவள்ளி கிழங்கை இந்த தாளிச்சதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் இறக்குற நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் பூ கூட தூவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் வந்து மீன் குழம்போடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். மீன் குழம்பு 3-4 டைப்ஸில் செய்யலாம். ஆனால் நான் இப்போ அந்த கேரளா டைப்பில் குடம்புளி வச்சு செஞ்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் மீன் குழம்புக்கு. நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெந்தயம் நல்லா போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ரொம்ப கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு தேவையான அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். 1 டைமுக்கு தான் செஞ்சுருக்கேன் நான். சால்ட் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க நல்லெண்ணெயில். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. மற்ற எண்ணெய் தான் அதிகமாக சாப்பிடக்கூடாது. தேங்காயும் நல்லெண்ணெயும் உடம்புக்கு நல்லது தான். தக்காளி ஒரு 2-3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கலருக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் இந்த மீன் குழம்பும் நல்லாயிருக்கும். அப்புறம் நார்மல் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன். காரம் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லா மசாலாவையும் நல்லா அந்த எண்ணெயில் சுருளை சுருளை வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த குடம்புளி ஒரு 2-3 எடுத்து தண்ணியில் அதுக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருங்க. அது அப்படியே அந்த தண்ணியோடு அதில் கொட்டிட வேண்டிதான். இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். அப்புறம் ஒரே ஒரு வாழை மீன் எடுத்துகிட்டு அதை நல்லா துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு குழம்புல நல்லா ஒரு 5-7 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. இதனால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குக் ஆகிடுச்சு மீன். இன்னும் 2-3 டைப் ஃபிஷ் கறி நான் அப்புறம் ரெசிபி போடுறேன். கொஞ்சம் தேங்காய் பால், அதாவது ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிருக்கேன். ஏன்னா ரொம்ப போட்டாலும் அந்த தித்திப்பு வந்துட வேண்டாம், காரம் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான மீன் குழம்பு. இந்த கிழங்கில் அதை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தேங்க்யூ.